போட்டு சாவடிச்சாங்க. அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கணும். எனக்கு வந்து அந்த சாங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாங் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தேனா அப்படி என்னடா நல்லா இருக்குது அப்படின்ற அவருக்குமே உள்ளே வந்து ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் உள்ளே இறங்குறப்பெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே போனது, நான் நினச்சேன் இவருமே சேர்ந்து உள்ளே விழுந்துட்டு வந்தேன். சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித படம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய இன்ஸ்டாவில் வந்து அந்த மனிதர் உணர்ந்து கொள்ள அந்த மனித காதல் எல்லாம் அந்த டைலாக் போட்டு போட்டு சாவடிச்சாங்க. அதுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கணும். எனக்கு வந்து அந்த சாங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாங் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தேனா அப்படி என்னடா நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸைட்டோட தான் வந்தேன். படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோரும் வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி தான் இருக்கும். தான் இதுங்களாம் இருக்குங்க பாருங்கள், வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதில் ரொம்ப மெயின்னு. சூப்பராக இருந்துச்சு படம். கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டிருக்காங்க. சோ அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்து இல்ல நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அவருக்குமே உள்ளே வந்து ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் உள்ளே இறங்குறப்பெல்லாம் அவர் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே போனது, நான் நினச்சேன் இவருமே சேர்ந்து உள்ளே விழுந்துருவார், வேறு யாராவது போய் தூக்குவாங்க அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர், ஆக்டும் சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸுனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை அவன் செத்துருப்பான் அப்படின்ட்டு, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும். ஸோ அது நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. சத்தியமாக என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு சாங் போட்டிருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த சாங் அப்படின்னு இருக்கலாம், ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஸு தூக்குறப்போ வந்து அந்த லவ் சாங் போட்டது வேற லெவலில் இருந்துச்சு. சத்தியமாக சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உண்டான காயம் எங்கும் தனாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மேனி தங்காது செந்தேனே, எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏக அழுகை வந்தது, என்ன சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. இருங்க இருங்க, ஒருக்க நான் உள்ள என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். இப்படி வை கொஞ்சம் கீழே. ரெடியானா? உண்டான காயம் எங்கும் தனாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான பாட்டு வாசிச்சுட்டு இருக்கீங்க நீ. What are you jumping?